எக்ஸல் 5000 கேட்டிருக்காங்க, 12000 தானா. ஃபோர்ட் விட்டிருக்காங்க, இண்டிகா ஒன்று இருக்கு, பெரும் ஆட்டோ. வேலை ஆரம்பிக்கிறோம், ஹீரோ ப்ளஸ் அரசு நிர்ணயிச்ச விலை 20000. ரெண்டு டியோ இங்க பாருங்க, V3 ஒரு புல்லட். நிறைய வண்டி புது புது வண்டியாகவே இருக்குங்க. R15 அமௌண்ட் வந்து 45,000 கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம RX இருந்தால் எடுக்கலாம்னு வந்தோம். ஸ்ப்ளெண்ட்ரு நிறைய புது வண்டி இருக்குது. டியோ பார்த்தீங்களா? நான் உங்கள் நிர்மல் இங்கே எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸில் பைக் ஏலம் வர்றாங்க, அங்கே தான் வந்திருக்கோம். மொத்தமே புது புது பைக்காக நிற்கிது, எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, V3 ஒரு புல்லட்டு, இவ்வளோ பைக், ஸ்ப்ளெண்டர்லாம் அப்படியே புது புது வண்டியாக நிற்கிதுங்க. RX எதுனா இருக்கா பார்க்கலாம். அங்கே பாரு, நான் புது வண்டி, நான் ஹீரோ. 2021 மாடல் புது வண்டியே இருக்கு. இதெல்லாம் புது வண்டி தான். i35 செஸ்ட்டு 110. மொத்தமே ஏழை விட போகிறாங்க. பாதி பைக் ஓனர்ஸே வந்துட்டு இருக்காங்க, அவங்கவுங்க பைக் அவங்களே எடுக்க போகிறாங்க. நிறைய பைக் யார் எடுக்காமல் போயிடுவாங்க, அந்த பைக் தான் நம்ம யாரெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம RX இருந்தால் எடுக்கலாம்னு வந்தோம். RX 100 எதுவும் காணுங்க. நிறைய வண்டி புது புது வண்டியாகவே இருக்குங்க, நிறைய வண்டி இருக்குது. ஆனால் RX ஒன்று கூட இல்லைங்க. RX இருக்குன்ட்டு நம்பி வந்தேன். RX 100 காணும். R15 V3 ஒன்று இருக்குது, அப்புறம் i35 வண்டிலாம் நிறைய இருக்குது. ஸ்ப்ளெண்ட்ரு அப்புறம் ஹோண்டா ஷைன் புது புது வண்டியாகவே இருக்குது, பழைய வண்டியாக இருக்குது. பைக்கோட ஓனர்ஸ் 10 பேர் வந்து இப்போ எடுத்துட்டுருக்காங்க, அது ஏலம் விடுறாங்க. அது டேட்டாலும் சொல்கிறப்ப அவங்க பைக் வந்து அப்படி அப்படியே அவங்கவுங்க உக்காந்துட்டாங்க பைக் மேலே. மற்ற பைக் யார் எடுக்க வராமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பைக்லாம் நம்ம ஏலம் சொல்லுவாங்க எடுக்கலாம். எப்படின்னு தெரில, ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம். டியோலாம் அங்கே ஒரு 4-5 டியோ நிறைய இருந்துச்சுங்க. இருங்க டியோ பார்க்கலாம். புது வண்டிலாம் அங்கங்கே சென்டர் சென்டர் ஒரு புது வண்டி இருக்குது. அங்கே CD 100 இருக்குது புது வண்டி. பாருங்க ஸ்ப்ளெண்ட்ரு நிறைய புது வண்டி இருக்குது. டியோ பார்த்தீங்களா, டியோ எல்லோ கலரா. அவங்களாம் பைக் மேலே உட்காந்து அவங்க பைக் ஓனர்ஸ் இருந்தீங்க. டியோ இன்னும் கொஞ்சம் டியோ இருந்த மாதிரி. ரெண்டு டியோ இருக்குது, ரெண்டு டியோ. அவங்களாம் பைக் ஓனர்ஸ் பைக் மேலே உட்காந்து இருக்குங்க. இந்த லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸ் உள்ளதான். பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்து இருக்காங்க. இன்னும் டோக்கன் எடுக்கணும். டோக்கன் எடுத்துகிட்டு இப்போ ஏலம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், எப்படி பண்ணுவாங்க தெரியல, பார்க்கலாங்க. R15 போய் என்ன வண்டி இது அப்படின்னு சொல்லி கலாச்சிங்கிறாங்க. R15 என்ன பயங்கரமான வண்டி. R15 போய் எப்படி சொல்கிறாங்க பாருங்க. அவங்கள புல்லட்டு, R15, டியோ நிறைய வண்டி இருக்குங்க. பேக்கில் பாருங்க, படை வீரர் மைதானம்னு சொன்னாங்க. ஃபயர் இன்ஜினு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே நிறைய பேர் இருக்குங்க. எவ்வளோ போலீஸ் வேணாம் பின்னாடி நிறைய இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சார் ஒருத்தர் இருந்தார், போலீஸ் ஆஃபீஸர். அவர் கேட்டோம், பைக் வந்து ஓனர்ஸும் வருவாங்களாம், நம்மளும் கேட்கணுமா, ஏலத்தில் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் எடுக்கணுமா, பைக் ஓனர்ஸ்க்கே அந்த பைக் உரிமை இல்லையா, நம்ம யார் வேணால் கேட்கலாமா, ஏலாம் ஏலத்தில் ஜெயிக்கிறவங்க அந்த பைக் எடுத்துக்கலாமா, பைக் ஓனர்ஸ்க்கும் அறிவிப்பாங்களாம் பைக் ஏலம் வரணும்னு. அப்போ வந்து பார்த்து யார் வேணால் ஏலம் கேட்கலாமா, ஏலத்தில் யார் அதிக அமௌண்ட் கேட்கணும் அவங்களுக்கு தான் அந்த பைக் கொடுப்பாங்களாம். அந்த பைக்கோட ஓனரே அதிகமாக கேட்டாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா யார் அதிக அமௌண்ட் கேட்கலாம் அவங்க தான் எடுக்க முடியும். அதனால் R15 புல்லட்டு இது வந்து கேட்கலான்னு இருக்கும். இருங்க ஃப்ரெண்டில் காமி பாருங்க. R15 அமௌண்ட் வந்து 45,000 கோட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தோம், 45,000 விடுவாங்க. எவ்வளோ ஒரு 60, 70, 80,000 நெருங்கி அடிக்கலாம். V3 வந்து என்ன அமௌண்ட் போகப்போ தெரில, புல்லட்டும் என்ன ப்ரைஸ் போகும் தெரில. இந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வண்டி தான் ஸ்பெஷல் ஆகுது. அப்புறம் டியோலாம், டியோவும் கொஞ்சம் ஸ்பெஷல், டியோவும் இருக்குது அப்படியே புது வண்டி மாரி. நிறைய பேர் அதிகப்படியான காலத்துல கேட்டுட்டு போயிடுறீங்க பணம் கட்டாம. அத மாதிரியான தவறுகள் நடக்காம கொஞ்சம் சேர்த்து, நீங்க ஏலம் கிடைக்கிற தொகையோட சேர்த்து 18% சேர்த்து கட்டணும். ஏலம் ஆரம்பிக்கிறோம், வேற என்ன யாருக்குமே சந்தேகம் இருந்தா கேட்கலாம். திருவண்ணாமலை PW 324 கிரே நம்பர், ஹீரோ ப்ளஸ் TN 25 BP 89-76.
அரசு நிர்ணயிச்ச விலை 20,000. ஏலம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் என்ன விட போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூட்டி தான் வராங்க, ப்ளஷரு, அப்புறம் இன்னும் R15 போகிறதில்ல. ஏலம் விட கொஞ்சம் டைம் ஆகும் பழுதுங்க. நம்ம அதுக்காட்டி அந்த கார்லாம் விட்டுருக்காங்க, காரை போய் காமிக்கிறேன். கார் ஆட்டோலாம் ஏலம் விட்டுருக்காங்க, அந்த காரை காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு ஃபோர்டு விட்டுருக்காங்க, ஃபோர்டு தான் நினைக்கிறேன். ஃபிஸ்டா இண்டிகா ஒன்று இருக்குது, ஃபோர்ட் தாங்க, ஃபோர்டு, பெரும் ஆட்டோ. ஏலம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வெஹிக்கல்ஸ்லாம். ரெண்டு வண்டி தாங்க இருக்குது, பைக்கு தான் கொஞ்சம் நிறைய இருக்குது எல்லாமே. ஆனால் டேமேஜ் பைக்ஸ் அவ்வளோ இல்லை, புது வண்டியாகவே இருக்குது. ஏன்னா இது வந்து சாராய வாழ்க்கை பிடிக்கப்பட்ட வாகனங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பைக் நல்லாயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆன பைக்லாம் கொஞ்சம் அசிங்கம் போயிருக்கும், இந்த பைக்லாம் அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கிற பைக்காகவே பிடிப்பாங்கல்ல, அதனால் எல்லா பைக்ஸுமே நல்லாயிருக்குங்க. பார்த்தா பல்சர் 150, அப்புறம் ராயல் என்ஃபீல்ட் புல்லட் பார்த்தீங்களா, புல்லட் அங்கே ஒரு புல்லட் இருக்குது. இந்த டைம் நம்ம எல்லாம் பார்த்துக்கலாங்க, பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் ஏலம் எடுப்போம், பயங்கரமாக பண்ணலாம். இருந்தால் இந்த டைம் நம்ம கண்டிப்பாக ஏலத்தில் ஜாயின் பண்ணி வண்டி எடுத்துருப்போம், RX விட்டு இருக்க மாட்டோம். RX 100 இல்லை, R15 பார்த்தா வண்டி ஓனர் வந்துருக்கு, அவங்க எடுக்க போகிற நம்மளும் எடுக்கலாம். ஆனால் சரி, நம்ம ஒரு மனசாட்சியாக விட்டு விட்டோம், அந்த பைக் ஓனர் எவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க, அதனால் இந்த பைக் எடுக்க போகிறதில்ல, அவங்களே எடுப்பாங்க. இந்த டைம் நம்ம ஏலத்தில் எந்த பைக் எடுக்கல, நெக்ஸ்ட் டைம் பயங்கரமாக வந்த டைம் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் RX 100 தான் எடுத்துருப்போம், RX 100 இல்லை, பார்க்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு. RX 100 தேடினே தான் இருக்கேன். அரசு நிர்ணயிச்சிருக்கா 22 23,000. அந்த இதேமாரி தாங்க இப்போ அந்த வண்டி ஓனர் வண்டி ஓனர் நல்லது. அந்தமாரி ஏலம் வந்து யார் ஓனா எடுக்கலாங்க, அந்த டைமில் அமௌண்ட் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான். ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லி முடிச்சு விட்டுருவாங்க. இந்த ஸ்ப்ளெண்டர் எவ்வளோ போகுது பார்க்கலாங்க, ஸ்ப்ளெண்டரோட மார்க்கெட் வேல்யூ வந்து அந்த பைக் வந்து இப்போது 35 40,000 போகும். ப்ரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ எவ்வளோக்கு வர்றாங்க பார்க்கலாம் இருங்க. 24,000 கேட்டது யாரு போவோம் அருண் பாதாரு பாருங்க, 1 ரூபா போயிட்டு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அப்புறம் ஸ்ப்ளெண்டரே கரெக்டான மார்க்கெட் வேல்யூ முடிச்சு வச்சுட்டாங்க. அப்போனா கரெக்டாக மார்க்கெட் வேல்யூ 3,000 தள்ளி கொடுத்துட்டாங்க. அப்போனா R15 அதே மாதிரி தான், அப்போ 20 கொடுப்பாங்க, 20-80 நான் எதுக்குண்ணா இது என்னன்னா சைபர் கிரைம் எதுக்காக ஓடிபி சொல்லிட்டு ஏமாந்துடுறாங்க ஆன்லைனில். அதுக்காக
சைபர் கேம் காவல் நிலையம் பேங்க் ஃப்ராட் வந்து இஷ்யூ பண்ணோம். ஓகே ஓகே, எக்ஸல் 5000 கேட்டிருக்காங்க, அது அவ்வளோதான். யாரு ரெண்டு பேர்ல யார் எடுக்க போறீங்க? 5000 ரெண்டு பேர் கேட்டுக்கிறீங்க, மாட்டிக்கினாரு தெரியு மாட்டிக்கினாருங்க. நீங்க எடுக்க போறீங்களா? அவரா ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஃப்ரீ ஃபயர் ஆன்லைன் ரமி பப்ஜி லோன் அப்ளைன்ஸ் ஆன்லைன் இதில் எந்தனா இஷ்யூ நடந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1913 பாருங்கள், ஆப்போசிட்டாக தெரியும், செட்டில் போட்டுக்கிட்டு தான். 1930 இந்த நம்பருக்கு கால் பண்ணி 1930 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஃப்ராட் எதனா மாட்டிக்கினீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் காவல்துறை சைபர் கிரைம் காவல் நிலையம். இப்போது நம்ம சண்டை பிரச்சனைனா காவல் நிலையம் போகலாம், அதேமாரி சைபர் கிரைம் காவல் நிலையம். உங்களுக்கு நெட் பேங்கிங்கில் எதனா பிரச்சனை ஆச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். எதுக்கும் பயப்படாதீங்க. இது அந்தமாரி பப்ஜி எதனா ஆன்லைன் கேம்ஸில் எதனா அமௌண்ட் கட்டியா மந்த்லி அந்தமாரி எதனா இஷ்யூ ஆச்சுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 1930 நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நான் ஆனால் பரவாயில்ல, கரெக்டான ரேட்டு கம்மியான ரேட்டு முடிஞ்சிச்சு, எக்ஸ்எல்லாம் 5000 முடிஞ்சிச்சு, அதுக்கே திரு திருன்னு மூழ்கிக்கிறாங்க. ரெண்டு பேர் மாற்றி மாற்றி 5000 சொல்லிட்டு யாரும் வெளியே வர மாட்டாங்க. கட்சியில் ஒருத்தர் வந்து எடுத்து விட்டாங்க எக்ஸ்எல்லு. பரவாயில்லைங்க, ரேட்டு கம்மியாக தான் போகுது, கரெக்டான ரேட்டு போகுது, அதோட கம்மியாகவும் போகுது, நல்லா இருக்குங்க. பைக்லாம் எடுக்கலாம், நல்லாவும் இருக்குது பைக்லாம். அதாங்க ஏழெல்லாம் போகுது, ஏழாம் ரூல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 18% எவ்வளோனா 18% டேக்ஸ் ஆகி பைக்கு நீங்கள் எடுத்தது எல்லாமே ஏற்றா 18% டேக்ஸோடு சேர்த்து காட்டணுமா? எடுத்தவங்க கண்டிப்பாக ஏழாம் கேட்டவங்க எடுத்து தான் ஆகணும். டோக்கன் வாங்கிடணும், டோக்கன் வந்து 1100 ரூபாவும் 1000 ரூபா ரிட்டன் கொடுத்துருவாங்க, 100 ரூபா மட்டும் எடுத்துப்பாங்க. இல்லை பைக் எடுத்துட்டிங்கன்னா அந்த 1100 ரூபா தரமாட்டாங்க. ஆனால் பைக் எடுத்துகிட்டா தரமாட்டாங்க தானே 1100 ரூபா. பைக் எடுக்காம அப்படி வெளியே வந்துட்டிங்கன்னா 1000 ரூபா உங்களுக்கு ரிட்டன் பண்ணிடுவாங்க. இது திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸ் ஆண்டு தான். ஏன் பயங்கரமாக நினச்சிங்க நம்ம பைக்கில் வரல, பைக்கினோடனே வந்துட்டோம், அதெல்லாம் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்ட்டு. எல்லாமே பார்த்தவொடனே பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துட்டோம். எல்லாம் பைக்கும் போது நம்மளுக்கு R15 V3 அப்புறம் ராயல் என்ஃபீல்டு 2 அப்புறம் டியோ 3 எல்லாமே நல்லா இருந்துச்சு. வெஹிக்கல்ஸ்லாம் எல்லாம் பார்த்தோம். அந்த ஆன்லைன் ஃப்ராட் எதுனா ஆகிட்டிங்கன்னா 1930 அந்த நம்பரை ஞாபகம் வச்சுங்க, நம்பர் கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் இந்த வீடியோ மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணிவிடுங்க. யாருன்னா ஆன்லைன் ஃப்ராடில் எதுவும் எதுவாக இருந்தாலும் பயப்படுவாங்க, எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஹெல்ப் சென்டர் இருக்குது, நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ப்ளாக் இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சின்னு சொல்லுங்கள், எப்படி V3 தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஆனால் நிறைய 90s இருக்கவங்க வந்து ஸ்ப்ளெண்டர் பிடிச்சிருக்கு நிறைய பைக் சொல்லுவீங்க. உங்கள் பைக்கை மென்ஷன் பண்ணி விட்டுருங்க, நம்ம ப்ளாகை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளாக் இதோட எண்ட் பண்ணிடுறேன், எங்கே போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் போட்டுன்னு போங்க. லவ் ஒன் சப்போர்ட் நம்மளை சேனலுக்கு கொடுத்துன்னு இருங்க. டாடா பாய்.